ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் யார் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, புருஷா லாரன்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2002 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறாங்க. என்ன ரெக்கார்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கை டிரைவர்ஸ்ன்றவங்களை பற்றி வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கையில் அந்த பேராஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற பேராஷூட்டில் வந்து பறக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை டிரைவர்ஸ்னு சொல்லுவாங்க. இவர் அதிலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, அந்த ஸ்கை டிரைவிங் பண்ணுற டைம்லேயே ஏன் அந்த ஸ்கை டிரைவிங்கில் ஃப்ளிப் பண்ணக்கூடாது, அதாவது அந்த ஸ்கை டிரைவில் பெல்ட் அடிக்கிற மாதிரி எத்தனை டைம் ஃப்ளிப் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணலான்ட்டு இவருக்கு அது கைவசம் நல்லாவே வந்திருக்கு போல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 568 ஃப்ளிப் அடிச்சிருக்காரு லேண்ட் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்கை டிரைவ் மூலிமா பேராஷூட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டில் ஒரு பயங்கரமான ஒரு பங்கமான ரெக்கார்டாக க்ரியேட் ஆகிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார் ட்ரிஃப்டிங். இந்த கார் ட்ரிஃப்டிங்னா எல்லாருக்குமே தெரியும், காரில் மாஸாக வந்து அப்படியே ட்ரிஃப்ட் அடிப்பாங்க. இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் படத்தில் இந்த ட்ரிஃப்டிங் சீன்ஸ் இருக்கும். இந்த கார் ட்ரிஃப்டிங்கை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 8 hours கார் ட்ரிஃப்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு சர்க்கிள் ஷேப் இருக்கிற ரோட்டில். இது யோசிக்கலாம், கண்டினியூ 8 hours எப்படி ஒருத்தராலே ட்ரிஃப்ட் அடிக்க முடியும், ஃபியூல் தாங்காதே முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இந்த கண்டினியூவாக அடிக்கிற 8 hours வந்து பார்த்தீங்கன்னா 5 times ரீஃபில் பண்ணியிருக்காங்க ஃபியூலை. இன்னொரு காரை வச்சு அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 times ரீஃபில் வந்து இந்த கார்லேருந்து அந்த காருக்கு கனெக்ட் பண்ணி ஏற்றிருக்காங்க. என்ன கார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா BMW M5 காரை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த 8 hours ட்ரிஃப்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 374 kilometers கவர் பண்ணிட்டுருக்காரு. டோட்டலாக 374 kilometers இந்த 8 hours ட்ரிஃப்டிங்கில் கவர் பண்ணியிருக்காரு. அவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகன்றவர். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாக் லைனர்ஸ், அதாவது இந்த கயிறு மேலே நடப்பாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த நம்ம வீட்டாண்டெல்லாம் வந்து ரோட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மின்னெல்லாம் சொல்கிறேன், கயிறு மேலே நடக்கிறவங்களை வந்து பார்த்துருப்போம், டிவிலெலாம் வந்து பார்த்துருப்போம். இந்த கயிறு மேலே நடக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இந்த ஸ்லாக் லைனர்ஸை யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரஃபேல் டொபாகான்றவங்களும் கரீன்றவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற ஆல்ப்ஸ் மலை தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்குன்றுலேருந்து இன்னொரு மலைக்குன்று வரைக்கும் கயிறு கட்டி அது மூலியம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேலன்ஸுக்கு எதுவுமே இல்லாமல் சப்போர்ட்டே இல்லாமல் நடந்து ஒரு ரெக்கார்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 200 meters டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த கயிறோட ஹைட்டு சொல்கிறேன், கடல் மட்டத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 kilometers ஹைட் இருக்குது. அவ்வளோ ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா காற்று ரொம்ப வேகமாக அடிக்கும், நம்மளால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. அந்த ஹைட்டில் கயிறு மேல் நடக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். இதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரெக்கார்டாக கவர் ஆகிருக்கு. தேர்ட் ரெக்கார்டு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா UKல 80 பெரியவர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட வீல் லேக்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட விங்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி ஓப்பனாக ஃப்ளைட்டுக்கு மேலே ஃப்ளைட்டோட பாடிக்கு மேலே சப்போர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் நின்றுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்காரு. இதை வந்து ஒரு ரெக்கார்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிற்கிறதுக்கு அது ஒரு சப்போர்ட் மட்டும் தான், இவருக்கு வேறு எதுவுமே கிடையாது. இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் பறந்து ஃப்ளைட்டில் அந்த டைவ்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி 80 ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதே ரெக்கார்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட 93 வந்து பார்த்தீங்கன்னா இவரே மறுபடியும் பிரேக் பண்ணி இன்னொரு ஒரு ரெக்கார்டாக க்ரியேட் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் லெக், இதுதான் வந்து அவரோட பேர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4th. 5th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங். ஸ்கிப்பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்கிப்பிங் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கின்னஸ் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரம் ஸ்கிப் பண்ணுறது கண்டினியூவாக இல்லைன்னா 2-3 சேர்ந்து ஸ்கிப் பண்ணுறது அப்படின்னு. இந்த ரெக்கார்டை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 110 ropes வச்சு ஸ்கிப்பிங் பண்ணியிருக்காங்க. 110 ropes வச்சு ஸ்கிப்பிங் பண்ணியிருக்காங்க. யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா யாங்ஷூன்ற ஒரு ஸ்கூலில் ஒரு கேர்ளை வச்சு அந்த கேர்ளை வச்சு அந்த 110 ropes பிடிச்சிட்டு அந்த கேர்ள்ஸ் சுற்றி ஸ்டூடெண்ட்ஸ் நின்று இந்த ரெக்கார்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 112 ஸ்கிப்பிங் வந்து பண்ணி இந்த கின்னஸ் ரெக்கார்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5th. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்த்த இன்ட்ரெஸ்ட்டான நியூஸ் உங்கள் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.